ಮಜ್ಜತಾವ ಪವನ ಚಲನ ರೋಧಾತ್ ಸ್ವಾತ್ಮನಿಷ್ಠೋ ಭವತ್ವಂ. ಹರಿ ಓಂ ತತ್ಸತ್. ಅಷ್ಟಾವಕ್ರ ಗೀತ 16 ಅಧ್ಯಾಯಂ 7 ಶ್ಲೋಕಂ. ಹೇಯೋಪಾದೇಯತಾ ತಾವತ್ ಸಂಸಾರ ವಿಟಪಾಂಕುರಃ ಸ್ಪೃಹಾ ಜೀವತಿ ಯಾವದ್ವೈ ನಿರ್ವಿಚಾರ ದಶಾಸ್ಪದಂ. ಆಚಾರ್ಯ ಅಷ್ಟಾವಕ್ರ ஒரு ஒரு ஆத்யாத்மிக சாதகனுக்கு தான் அடைய வேண்டிய லட்சியத்தின் அடையணும், ஸ்வரூப நிஷ்டை ஏற்படணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன பண்ணணும், என்ன முக்கியமான தடம் சொன்னா தேகாத்ம பாவம் அகங்காரம் அபிமானம். இந்த அகங்காரம் அபிமானத்தினை இல்லாம செய்யறதுக்கு நமக்கு நிற்கிறதுக்கு வேற எந்த ஒரு ஆதாரம் இல்லாம நம்ம காலுக்கு அடியில் இருக்கிற எல்லா செங்கல் பிரிக்ஸ் ரிமூவ் பண்றாரு ஒன்னு ஒன்னா. அதான் இந்த அத்தியாயத்தில் ஸ்வரூப நிஷ்டா செல்ஃப் அபைடன்ஸ் அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொன்னோம். அந்த வகையிலும் இன்னும் 3-4 ஸ்லோகங்கள் இந்த அத்தியாயத்துல சொல்லுவார். நிராசிரயம் பண்ணி விட்டுணும் நம்மளை, எதினுமே ஆசிரிக்க கூடாது. படிச்சதெல்லாம் தெரிஞ்சதெல்லாம் மறந்துடனார், தியானம் செய்ய வேண்டாம் சொல்லிட்டாரு இல்லையா. என்ன உத்தேசம்னா எதுவே ஆதாரப்படக்கூடாது, நிராசிரயம் ஆகணும். நித்திய முக்தா நிர்வீகாரா நிஷ்பிரபஞ்சா நிராசிரயா. அந்த நிராசிரய ஸ்திதி எதுவுமே ஆசிரியக்க கூடாது. என்ன ஆசிரியிச்சுதா எல்லாமே இருக்கு அனைது உணரணும். அதுக்காக இந்த ஸ்லோகத்தில் இதை கடந்த வகுப்புல நம்ம பார்த்தோம். இதுக்கு இந்த ஸ்திதி வராம டிலே ஆகிறது இன்னும் தடம் இருக்கு என்ன என்ன காரணம் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து விசாரம் செய்யாததுதான். நீ என்கொயரி பண்ணல, நிர்விசார அந்த கடைசி வார்த்தை நிர்விசார தசாஸ்பதம். நான் அன்னைக்கு அது ஆசாஸ்பதமா அப்படி எடுத்துக்கிட்டு அது ஜோக்கா இருக்கே அந்த மாதிரி சொன்ன, தப்பில்லை. ஆனா இங்க அர்த்தம் என்னன்னா தச தசன்னு ஸ்டேட் இடம். இந்த நிர்விசாரம் விசாரணை செய்யாததனே ஒரு நிலையில நிலை ஸ்டேட், அதுக்குதான் பேர் தசாஸ்பதம். நிர்விசார தச ஆஸ்பதம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ என்ன ஆகும், நிர்விசாரத்தினால பிரவிற்த்தி ஏற்படும். பிரவிற்த்தி ஏற்படுறதுனால ராகத்வேஷங்கள் வரும். ராகத்வேஷங்கள் உருவானதுனால சுகதுக்கங்கள் அனுபவிக்க வேண்டியதா, இதுதான் ப்ராசஸ். இது பகவத்கீதா பகவான் 2 அத்தியாயத்தில் சொன்ன அந்த 8 படிகள்னு பார்த்தோம்னா அங்கேயும் ஜாயதோ விஷயான் பும்சஹ சங்கஸ்தேஷு வஜாயதே சங்காத் சஞ்சாயதே காமஹ காமாத் க்ரோதோ விஜாயதே க்ரோதாத் பவதி சம்மோஹ சம்மோஹ ஸ்மிருதி விப்ரமஹ
ஸ்மிருதி பிரம்சாத் புத்தி நாசக, புத்தி நாசாத் வினர்ஷதி பிரணஷதி. இதுதான் நடக்கிறது. இது எப்போ நடக்காம நம்ம செய்ய முடியுமோ, எந்த ஒரு ஆசிரியத்தின் ஆசிரியக்காம இருக்குமோ, அப்போதான் அவனுக்கு வந்து இந்த அபிமானம் எல்லாமே போயிடும், அகங்காரம் போகும். அதனாலதான் அவிசாரகிருதா பந்த விசாரணேன வினிவர்த்ததே. விசாரணை செய்யாததுதான், என்கொயரி பண்ணாததுனாலதான் உனக்கு இந்த ப்ராப்ளம் எல்லாமே கூட. அதனால ப்ராப்ளம் வேற எங்கும் இல்லை அப்படி நீ புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்லோக அடுத்த இன்னைக்கு படிக்க போற 8வது ஸ்லோகம், ப்ரவ்ருத்தோ ஜாயதே ராகஹ நிவ்ருத்தோ த்வேஷ ஏவஹி நித்வந்தோ பாலவத் தீமான. அனேவமேவ தீமான் ஏவமேவ வ்யவஸ்திதஹ ஏவமேவ வ்யவஸ்திதஹ. இப்ப நான் சொன்ன மாதிரி பிரவிருத்தி இல்லைன்னு நிவிருத்தி. சோ விசாரணை செய்யாதனால சிலதுல பிரவிருத்தி பண்ணணும், சிலதுல இருந்து நிவிருத்தி ஆகிறோம். பிரவிருத்தி நிவிருத்தி பண்ணாம எப்படி இந்த விவகாரம் நடக்குமான, விவகாரம் நடந்துட்டு இருக்கும் போது கூட நானும் பிரவர்த்திக்கல, நான் எதுலயுமே கலந்துக்கல, நானும் நானா தான் இருக்கேன்னு மறக்காம இருக்கிறதா, வேற ஒண்ணு இல்ல. என்ன சொல்றாரு, பிரவிருத்தினால ராகம் வரும். அதுக்குதான் நான் குழு கொடுத்தா இப்போ அபி விசாரணை நிர்விசாரத்தினால பிரவிருத்தி நிவிருத்தி ஏற்படும், ராகத்வேஷங்கள் ஏற்படும், சுகதுக்கங்கள் ஏற்படும். அதுதான் அதோடைய ப்ராசஸ். பிரவிருத்தோ ஜாயத்தே ராகம், நிவிருத்தோ ஜாயத்தே துவேஷ. ஒன்னுல வந்து விரமிச்சுக்கணும், இது பண்ணக்கூடாது, இது எனக்கிட்ட வரக்கூடாது, இதுல தப்பிச்சுக்கணும் அனேது கூட ஒரு சிரமந்தான். அப்படி புரிஞ்சுக்கணும். எல்லாமே நமக்கு சுத்தி எப்பவுமே எல்லாமே நல்லா இருக்காது. அதனால நீ பிரவிருத்தியில வேண்டா நிவிருத்தி வேண்டா. இந்த பிரவிருத்தி நிவிருத்தினால என்ன சொன்னோம், ராகத்வேஷங்கள்னு சொல்லிட்டோம். ராகத்வேஷங்கள் என்ன, துவந்தங்கள் தானே. அதனால அடுத்த வரியில வந்து பிரவிருத்தினால ராகம், நிவிருத்தினால துவேஷம். அப்ப நீ நான் என்னதான் பண்ண சொல்றீங்க சார், கவனி சரீரம் பிரவர்த்திச்சுட்டு இருந்தா கூட, விவகாரம் செஞ்சிட்டு இருந்தா கூட, நீ வந்து அதுல கலந்துக்காம சாட்சியா இருக்கிறது படகணும். அதனால நித்வந்தோ நீ துவந்தங்களை வந்து விட்டுடு, நிர்வந்தன் ஆயிடும். நிர்வந்தங்களை பத்தி கடந்த வகுப்புல கூட பேசியிருக்கோம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிருக்கேன், ஒரு வெள்ள மச்ச நல்லா தெரியணும்னா சுத்தி கருப்பு இருந்தாதான் வெள்ள மச்ச தெரியும் இல்லையா, லைக் தேட். அதனால இது ஒன்னு இருக்காது, ஒன்னு இருக்காது. மைண்ட் என்ன, அது ஏதோ சுத்த மனசன் சொல்றோம், சத்வசுத்தியனை மனச பியூர் 100% எதிர்பார்க்காத, அதுல கலந்துக்காது. மனசு நீ இல்ல முதல், அதோட சேஷ்டைகளுக்கு நீ அடிமையாக வேண்டியதில்லை, அது முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறதுதா. அந்த அலர்ட்னஸோடு இருந்து மனசு இது பிரவிற்த்தி நிவிற்த்தி இப்படி மாறி மாறிட்டே இருக்கும், அது எப்பவுமே பிரவர்த்திச்சுட்டே இருக்காது, எப்போ நிவர்த்திச்சுட்டே இருக்காது. ஆனா அது பிரவர்த்திக்கும் போது நிவர்த்தியில இருக்கும் போது தெரிஞ்சுக்கிற கவனிக்கிற நான் யாரு, அட்டென்ஷன் அங்க போகணும், ஸ்வரூபத்தில் போகணும். அதனால நாம ரூப பிரபஞ்சம் தேகம் அபிமானம் நீ நான் இந்த உலகம் இதெல்லாமே கூட மிச்சான்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னோட ஸ்வரூபமான ஆத்ம சிந்தனை பண்றது விசாரம்.
விசாரிக்கிறது, என்கொயரி பண்றது. பண்ண 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 பண்ணதுக்கு அப்புறம் அதுல நிஷ்ட வருமா, வந்ததுக்கு அப்புறம் பிரச்சனை இல்லை இல்லைன்னு இதெல்லாம் இருக்கும். அப்போ முதல் தெரிஞ்சுக்கணும், முடிவு பண்ணிக்கணும், நானும் துவந்தங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஏக நித்திய சார சத்திய வஸ்து நான். அதனாலதான் கீதையில பகவான் வந்து இந்த நிர்வந்தோ அழகான ஸ்லோகங்கள் சொல்லியிருக்காரு. த்ரைகுண்ய விஷயா வேதாஹ நித்ரைகுண்யோ பவார்ஜுன. வேதங்களுக்குள்ள என்ன இந்த புனர்ஜென்மா கர்மா அது இது எல்லாம் சொல்லிருக்கேன், மூணு குணங்களை பற்றி பேசிருக்கேன். அது எல்லாத்துலயும் நீ அந்த குணங்கள் வந்து வெளியே வந்துடு, குணாதீதனாயிடு. நிஸ்தைர்குண்யோ பவார்ஜுனா நிர்வந்தோ நித்திய சத்வஸ்தஹ. அது அந்த வார்த்தைக்காக எடுத்தேன், நிர்வந்தஹ. நித்திய சத்வஸ்தஹான சத்துவ குணங்கள் இருக்கணும்னு சொல்லல, குணாதீதனானு சொல்லிட்டு திரும்பி நித்திய சத்வஸ்தான். இந்த சத் என்ன? ஆத்மா. உன்னோட ஸ்வரூபம் சத்து. We are not talking about the sat guna. சத்துவ குண பற்றி பேசல, நித்திய சத்வஸ்தஹ. அப்படி இருக்கிறவனோ இனிமே நிர்யோக க்ஷேம ஆத்மவான். அவனு எது பத்தி யோகமும் க்ஷேமம் பத்தி அவனு கவலைப்படுறதில்லை. எதுக்கு கவலைப்படுவான்? யாருக்கு யோகம் க்ஷேமம்? இந்த மித்யா சரீரத்துக்கு, மித்யா பிரபஞ்சத்துல மித்யா அபிமானத்துக்கு யாருக்கு இந்த இது இல்லை. அதனால யோக க்ஷேமத்தின் பத்தி கவலைப்படாம இருக்கிறவனு தான் யோகி, ஞானி, ஞான நிஷ்டவான். அப்புறம் இப்ப இவனுடைய நிலை எப்படி இருக்கும், எப்படி இருக்கும் சார்? இன்னொரு ஏதாவது சொல்லுங்க, உதாரணம் சொல்லுங்கன்னா பாலவத. பல இடத்துல பாகவதன்லோக எல்லா இடத்துல பார்த்தோம் இந்த பாலவத்தன. பாலவத் அப்படின்னா புரிஞ்சுக்கணும், குழந்தை போல் எங்க பார்த்தானோ சிஷ் போயிடுவானா. அப்புறம் பாலவத்தன் இட்ஸ் நாட் தி பிசிக்கல் பிஹேவியர் ஆஃப் தி சைல்டு, த மென்டல் ஸ்டேட்டஸ் ஆஃப் த சைல்டு. குழந்தைக்கு ஏதாவது அபிமானம் அந்த ராகத்வேஷங்கள் இருக்கும். அம்மா இப்போ அடிச்ச ஒரு அடி சின்ன குழந்தை அப்பவே மறந்துடும். ஒரு 2 வயசு வரைக்கும் கூட குழந்தைகளை விளையாடும், பேசும், சண்டை போட்டுக்கும், உடனே மறந்துடும். அது நாளைக்கு வரைக்கும் அதுக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டு அதெல்லாம் சொல்லாது, மறந்துடும் அப்பப்போ. அதனால தான் இங்க பால நாட் கிஷோர. கிஷோர்னு அந்த 7-8 போனா மாறிடும், அகங்காரம் ஸ்ட்ராங் ஆயிட்டே வரும். அப்போ எல்லாம் ஞாபகம் வச்சுக்கும். சரியா? பாலவத் அன்னைக்கு சொன்ன இல்லையா, குழந்தைக்கு பிசிக்கல் சஃபரிங் எல்லாம் இருக்கும், ஜுரம் வந்தாலும் தூங்காது எல்லாம் இருக்கு. ஆனா எந்த டாக்டர் கிட்ட போகணும், எந்த மெடிசன் எடுத்துக்கணும், எவ்வளவு நாளைக்கு குறையும், அப்புறம் எவ்வளவு செலவாகும், எல்ஐசி இருக்கா இல்லையா, என்ன ப்ராப்ளம், எவ்வளவு நாள் என்னமோ டாக்டர் என்ன சொல்லுவாரு. கவலை அம்மா அப்பாக்குதான் இருக்க, குழந்தைக்கு இல்ல. பட் பிசிக்கல் சஃபரிங் இல்லையோ, இருக்கே, இருக்கிறதுனால தான் அழுறது குழந்தை. அதுபோல் சரீரத்துக்கு என்ன வரணுமோ வரும், எல்லாம் வரும். பிரைஸ் வரும், அபியூஸ் வரும், லாப நஷ்டம் எல்லாம் வரும். துவந்தங்கள் எல்லாம் வந்து துவந்தங்கள் வந்து அட்டாக் பண்ணி தாக்காதவன் யாரும் இல்லை. வெளியில பார்த்த எவ்வளவு பெரிய ஜானானு சரி, ராமனானு சரி, கிருஷ்ணனானு சரி, அட்டாக் பண்ண, ஆனா அதெல்லாம் வந்து அட்டாக் பண்ணும்போது கூட அசையாம ஸ்வரூப நிலையத்துல இருந்துட்டு ஜானவானாவை இருந்து அப்படி பிஹேவ் பண்ணுவானா, இல்லைன்னு மூர்க்கர் மாதிரி பிஹேவ் பண்ணுவானா? தற்காலத்துக்கு துக்கப்பட்டது கூட பார்க்கலாம், இருக்கும். ராமரனை பத்தி சொன்ன இல்லை இப்போ முந்தாவது கிளாஸ்ல, அழுவாரு ராமர் நிறைய இடத்துல. காரணம் சொன்ன, எதுக்கு அழறாருன்னா, என்ன நாளை இவ்வளவு பேர் அழறாங்கன்னு அவருக்கு அழுவுறது தவிர அவரு ஞான நிஷ்டையில தான் இருக்க. அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு அதை கூட ரிலேட் பண்ணிக்குவாரு, எமோஷனல்ல கூட. எந்த தம்பி
அந்த அந்தந்த தம்பியோட எமோஷன் எப்படி இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி சீத அம்மா எல்லாரும் அங்க என்ன நான் கண்ட்ரிபியூட் பண்ணணும், நான் எப்படி பேசணும், தர்மம் பேஸ் பண்ணி ஜானம், தர்மம் அண்ட் ஜானத்தின் பேஸ் பண்ணி பேசுவாரு. அந்த பேச்சு வந்து அடுத்தவங்களுக்கு போய் சேரணும்னு சொன்னா அவர் வந்து அந்த இமோஷன் நிலைக்கு வந்து இருந்து பேசணும். ஜானி அப்படின்னு பேசினா வராது, போகாது. அதனால ஹி ஷோஸ் தட் ரிஃப்ளெக்ஷன் தானே, அங்க இமோஷன் அது இவளுக்கு கூட ரிஃப்ளெக்ட் ஆகுது, பட் அது ரிஃப்ளெக்ஷன் தான். அதையும் போய் இதையும் போய் எல்லாம் போய் தெரிஞ்சுக்கிட்டு ஆக்ட் பண்றவனும் ஜானி, தெரியாம பிஹேவ் பண்றவன் வந்து மூர்க்கன் அஜ்ஞானி. சோ பாலவத், அதனால பக்கத்துல அப்படி பாலவத்திருந்து நித்வந்தவனா இருக்கிற இந்த தீமான், அந்த வார்த்தை முக்கியம் அப்புறம் பாத்தீங்களா, ஜானி ஆனா பாலவத் இருக்கானே, அபிமானம் வச்சுக்கல குடிச்சுக்கல எதுமே, வாசல் தொடமாட்டேன் ஏற மாட்டேன், உன்னை அந்த வாசல் ஏற விட மாட்டேன், இப்படி எல்லாம் சொல்லுவாங்கல்ல. ஏதாவது பண்ண பெற்ற குழந்தைகளே ஏதாவது தப்பு பண்ணி ஏதோ இடத்துல கல்யாணம் பண்ணி அப்படி போனா அப்பா அம்மா சொல்லுவாங்க, நீ எங்க வீட்டு வாசல் ஏறக்கூடாது வரக்கூடாது. ஹாய் போச்சு, எப்போ 20-30 வருஷமானா கூட அப்படியே வச்சுக்குவானே. அதனால அப்படி இருக்கூடாது. சோ பாலவத் தீமான் புத்தி, தீமான் புத்திசாலி அறிவு இருக்கிறவன், அறிவு இருக்கிறவன் வந்து அழக்கூடாது, அறிவு இருக்கிறவன் வந்து ஆசைப்படக்கூடாது, அறிவு இருக்கிறவன் வந்து அடிமை ஆகக்கூடாது, அறிவு இருக்கிறவன் வந்து அலையக்கூடாது. போதுமா, அதுதான் அறிவு இருக்கா, இதெல்லாம் இருக்கணும். தீமான் புத்திசாலி, புத்திசாலின்னு சொன்னா எனக்கு வார்த்தைகள் கிடைக்கல, அதனாலதான் அறிவு இருக்கவன் ஆன்னு சொன்ன ஓ நிறைய இருக்கு, அசையாம இருக்கணும், ஆசைப்படாம இருக்கணும் அப்படின்னு நினைச்ச. புத்திமான் ஏவமேவ வ்யவஸ்திதா, அவன் அவன் ஸ்வரூப நிலையில ஸ்திதனா இருக்கார், வ்யவஸ்திதா நல்ல வ்யவஸ்தா. இந்த வ்யவஸ்திதா வார்த்தை கீதையிலும் வேற வேற விதமா உபயோகப்படுத்தப்படுது. ஆஸ்திதா, ஆஸ்திதா ஜனகாதய, ஜனகர் முதலானவங்க எல்லாரும் கூட இந்த ஜ்ஞான நிஷ்டவான்களா இருந்துதான் விவகாரத்துல இருந்து ராஜபரணம் பண்ணாரு ஜனகர். ஸ்தித தீஹி இல்லைன்னா ஸ்தித பிரஜ்ன லட்சணங்களை சொல்லும் போது ஸ்தித தீர்முனி ருச்சதே சமாதிஸ்தஹ. இன்னும் இந்த வார்த்தைகள் எல்லாம் பல இடத்துல பார்த்தோம் கீதையிலும் அங்கெல்லாம் சொல்றேன். அதுதான் அப்போ முக்கியமான கருத்து. நீங்க துவந்தவங்களுக்கு நீ எஃபெக்ட் ஆகக்கூடாது, நீ நித்வந்தனா இருக்கணும். அப்புறம் அபிமானம் இது போடுமுன்னா குழந்தை பார்த்து குழந்தைக்கு ஞாபகம் வச்சுருப்பேன், அது போல இருக்க இருக்கணும். அப்புறம் நீ உன்னோட ஸ்வரூப ஸ்தித்தில இருந்தாயின்னு இது நடக்கும். இதுதான் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு பிறகு அடுத்த ஸ்லோகத்திலும் ஹாதுமிச்சதி சம்சாரம் ராகி துக்க ஜிஹாசயா வீதராகோஹி நிர்துக்கஹம் தஸ்மின் நபி ந சித்யதே. சோ விவகாரத்திலோ சம்சாரத்திலோ எதுக்கு இது விவகாரம் விவகாரம் சொல்லிட்டு இருக்கணும், உபாதிகள் இருந்துதா. இப்போ உபாதி வச்சுதான் நீங்க கேக்குறீங்க, உபாதியில இருந்துதான் நான் பேசிட்டு இருக்கேன். உபாதி பேதம் இருந்துட்டே இருக்கும், ஆனா ஸ்வரூப பேதம் இல்லையே, ஸ்வரூபத்துல பேதம் இல்லை. ஆனா அந்த உபாதியில இருக்கிற அந்த புத்தி
அந்த ஸ்வரூபத்தின் தெரிஞ்சுக்கலன்னு ப்ராப்ளம், அது அஜ்ஞானமாயிருக்கு. ஸ்வரூபம் எல்லா இடத்துலும் இருக்கு, ஆனா அந்த உபாதியில் இருக்கிற அந்த பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட் அங்க கஷ்டப்படுறது. ஜீவன் போயிது, ஆனா கஷ்டப்படுறானே, கிளாஸ் வந்து உட்கார்றானே, அஷ்டாவகிரகத்தை படிக்கிறானே, அவன் அந்தந்த உபாதியில் இருக்கிற அந்தந்த சிதாபாசம் புரிஞ்சுக்கணும். அது ரிஃப்ளெக்ஷன் ஆயிருந்தா கூட அந்த ரிஃப்ளெக்ஷன் தான் சஃபர் ஆகுது. தெரிஞ்சுக்கிட்ட ரிஃப்ளெக்ஷனும் கிடையாது, அதே கிடையாது, எல்லாம் சர்வம் பிரம்மமயமா தெரியும். இது பாவனை, இன்டெலக்சுவல் கக்னிஷன் ஓன்லி. இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த சம்சாரத்திலிருந்து எப்படி சார் சுகமா இருக்கிறது, துக்கப்படாம இருக்கிறதுன்னு, துக்கங்கள் வருமே வரும், சுகங்கள் வருதா துக்கங்களும் வரும், ஆனா நீ சுகதுக்கி ஆகாது. சுகதுக்கே சமே கிருத்வா லாபா லாபோ ஜெயா ஜெயோ. அதுக்கு ஒரே ஒரு என்ன மருந்துன்னா டிட்டாச்சு. அட்டாச்மெண்ட்னாலதான் இந்த ப்ராப்ளம் வரும். அதுதான் நமக்கு சொல்றாரு இங்க எல்லா ஸ்லோகங்களுக்குள்ளயும் பதங்கள் பார்த்தா, இந்த ராகி, ராகி என்ன, ஹூ கெட் அட்டாச் வித் த சம்சார, முந்தாவது ஸ்லோகத்தில் பேசின கருத்துனே இவர் வந்து இங்க கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்ணி சொல்றாரு. அட்டாச்மெண்ட் ராகத்தினால அவர் வந்து அப்படி இருக்கிற ஒரு ராகி, பொதுவா சிலதுக்கு நான் அட்டாச்சா இருக்கேன், அட்டாச்சு அது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை பாபம் இல்லை, ஆனா அது எனக்கு தொந்தரவு பண்ணும். குழந்தை பத்தியோ ஏதாவது வஸ்துவோ வீடோ ஏதாவது வஸ்துவுக்கு அட்டாச்மெண்ட் நான் தான் இருக்க தவிர அது ஒன்றும் பண்ணல பாபம். அப்ப என்ன ஆகும், ராகம் அட்டாச்மெண்ட் இருக்கும்போது இதுல வந்து நான் விடுப்பிச்சுக்கணும் அணி இவனுக்கு ஒரு ஸ்ட்ரகுள் இருக்க. துவேஷப்படுறதுனாலையும் அதுல வந்து நான் தூரம் போனவனே ஆகிறான். அப்புறம் சிலது வந்து அட்டாச்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் அது மேல ரொம்ப ஈடுபாட்டு மனசு அதுலயே போயிட்டு இருக்கும்போது அப்போ தோணும், இது எப்படி நான் இதுல வந்து வருது, நான் ஏன் இது பத்தி இவ்வளவு கவலைப்பட்டு திங்க் பண்ணிட்டு இருக்கு, விட்டுவிட முடியாதான்னு சொல்லிட்டு இந்த ராகி அவனுக்கு வர இந்த அட்டாச்மெண்ட்னால வர துக்கத்தன்னே துக்கத்திலிருந்து விடுப்பிச்சுக்கிறதுக்காக அவனுக்கு அவனும் இந்த எந்த துக்கம், சம்சாரம், சம்சாரம் துக்க ஜிஹாசையா ராகி ஹாத்துமிச்சதி, ஹாத்துமன்னா ரினவுன்ஸ் பண்ணணும், எல்லாரும் விட்டுட்டு போகணும்னு தோணுது, தலைப்பிச்சுட்டு ஓடணும்னு தோணுது. எதுக்கு தோணுது, எவ்வளவு தூரம் எங்க ஓடுவே எங்க போவே, எந்த மைண்ட் வச்சுக்கிட்டு நீங்க சொல்றியோ இந்த வார்த்தை, நீ எங்க போனாலும் உனக்கு கூடதான் உங்க மைண்ட் வந்துச்சு இல்ல, அதனால இங்க போறே அங்க போறே அது மாத்தர் இது மாத்தரனே இதுலயே ஸ்ட்ரகுள் பண்ணி செய்யறது பதில், எங்க இருந்தாலும் எந்த நிலையில இருந்தா கூட சிச்சுவேஷன்ல இருந்தா கூட நீ கவனத்தை எங்க செலுத்தணும் அங்க செலுத்து, அதுதான் முக்கியம். சோ ஹாத்தும் இச்சையா டு ரினவுன்ஸ், இது உள்ள வெளியில வந்துடணும் அப்படின்னு சொல்லி ஆசைனால் எதுல இருந்து சம்சாரத்தினால வர துக்கம் இந்த ராகி ஏற்படுறது. அதனால அவன் என்ன பண்றான், வீதராகி, அப்போ இந்த அட்டாச்மெண்ட்ல இருந்து ஃப்ரீயா இருக்கணும்னு முயற்சி பண்ணி, அவனு தான் உண்மையா நிர்துக்க, அவனுதான் துக்கம் இல்லாம, அப்புறம் அதுக்கப்புறம் இதெல்லாம் விட்டு போயிடுச்சேன்னு சொல்லிட்டு நிம்மதியா இருப்பான். அப்படி சொல்லி
இது கேட்கறதுக்கு நார்மலா இருக்கு, நல்ல பாயிண்ட் கொஞ்சம் திரக்காசா இருக்கு ஸ்லோகத்துல விஷயம் கனெக்ட் பண்றது, அதனால ஒழுங்கா புரிஞ்சுக்கணும். ராகத்வேஷம் பத்தி தானே பேசிட்டு இருக்கிறாரு, பிரவிற்த்தி பண்ணா ராகம், நிவர்த்தி பண்ண துவேஷம். நீ எதுவுமே பண்ண வேண்டாம், எதுல இருந்து தப்பிச்சுட்டு ஓடி போனவனே பிரயத்தனம் பண்ணாது. அப்ப சொல்லும் போது முதல் பாயிண்ட் என்ன சொல்றாருன்னு, பொதுவா நமக்கு இதுல வந்து வெளியே வரணும். ஞானத்தினால் இல்ல, சாதாரண மக்கள் கூட அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமேட்டிக் இருக்குன்னு சொன்ன ஃபேமிலி லைஃப் ஹஸ்பண்டுக்கு வைஃப் நடுவே வாண்ட் டு கெட் இட் ஆஃப் ஃப்ரம் தன் என்ற இல்லையா, அதுல இருந்து வந்ததுக்கு அப்புறம் என்ன நிம்மதியா சுகமா இருக்கான்னு என்ன இருக்க முடியாது. அது பூர்ண ஞானம் வராத வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு மனசு வெச்சுக்கிட்டு நிம்மதியா இருக்க முடியாது. மனசு வச்சிருக்கிற எந்த மனுஷனுக்கு கூட நிம்மதி வராது. அப்ப என்ன சார் மனுஷன் ஆளு இல்லாம செய்யட்டுமா, இல்ல மனசு இல்லாம ஏதாவது பண்ணட்டுமா? ஒன்னும் பண்ண வேண்டாம், அது ரெண்டு எனக்கு சம்பந்தம் இல்லாதது, அது அனாத்மா மித்யா அது தெரிஞ்சுக்கிட்டு அது ரெண்டு வச்சுக்கிட்டு அப்படி இருக்கும். இது கஷ்டம் சார். ஆமா கஷ்டம், யாரு சொன்னாங்க சொல்லுபவன். இதுதான் சாதனை. எது கஷ்டமானு தோணுறதோ அபியாசேனது கௌந்தேய வைராகியேனது குருஷ்யதே. வைராகியம் அபியாசம், வைராகியம் அபியாசம், இல்ல அபியாசம் வைராகியம், எப்படி பண்ண keep on listen okay mananam ella pannu appo idida satyam idida enna kaapathum idida vadi ennu solitte adiki stick on to that apdi adike otti irukkiradhukku peru da nididhyasana meditation illa endraru swami. Commitment to the cause is called Nididhyasana. அப்படி சொல்லிட்டு இவன் வந்து உண்மையா நிர்துக்கா ஆயிடுறான். ஆனா தஸ்மின் அப்பி ந கித்யதே, இங்க வந்து இந்த ஞானம் வந்ததுக்கு அப்புறம் இவெந்தோ அவன் வந்து சம்சாரத்திலும் அது கூட இருந்தா கூட அப்ப கூட துக்கப்பட மாட்டான். அப்படின்னு அர்த்தம் என்ன? இங்க என்ன சொல்றாருன்னா, மிசரிஸ் வில் கம் ஆனா ஹி வோன்ட் பிகம் மிசரபிள். மிசரிஸ் கேனாட் மேக் ஹிம் மிசரபிள். எதனால? விசாரணை பண்ணதுனால, ஞானத்தினால. எனக்கு சட்டம் என்பது என்னன்னு தெரிஞ்சது, நித்தியம் என்னது தெரிஞ்சது, சாராவத்தமான வஸ்து என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் என்ன பண்ணும் அதுன்னு சொல்லிட்டு இவன் இங்க மேல உபயோகப்படுத்தின அந்த சம்சாரம் அனே வார்த்தை, சம்சாரம்னு த வேர்ல்ட் ரிலேட்டிவ் வேர்ல்ட், அந்த சம்சாரத்துல தஸ்மின் அபி தஸ்மின் அதுல இருந்தா கூட அர்த்தம், அங்க நம்ம சேர்த்து அந்த சம்சாரத்துல இருந்தா கூட ந கித்யதே. புரிஞ்சதா? சோ அதனால ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டாம். ஓகே அப்படி சொல்றாரு. அடுத்த ஸ்லோகத்தில் பத்து. எஸ்மா யஸ்யாபிமானோ மோக்ஷேபி தேஹேபி மமதா ததா ந ச ஜ்ஞானீன வா யோகீ கேவலம் துக்க பாகஸௌ. ஒரு ஆள் பர்வேடிங் சத்தா இருக்கு, ஆள் பர்வேடிங் சித்து
ஆல் பர்விடிங் சத்தா இருக்கு. அப்புறம் சதேவ சிது சிதேவ சத்து. அதனால அப்போ இருக்கிறது ஒன்னும், பார்க்கறது பல, நினைச்சுக்கிறது பல. தேவையா? இந்த வேல்பூரி தேவையா உனக்கு? இல்ல நல்லா இருக்குன்னு சாப்பிடு, துக்கப்படாது, கண்ணில் தண்ணில வரக்கூடாது. அதனால அப்போ சதேவ சிது சிதேவ சத்தினால ஆள்லேதான் ஆளு, ஆளுதான் ஆள். அப்போ ஒரே வஸ்துதான் இருக்கு, கரெக்ட் தானே? இப்ப இந்த ஸ்லோகத்துல வந்து இது புரிஞ்சுக்காம நீ எதேதோ திரும்பி அது புடிச்சுக்கிற இது புடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அது மேல ஆதாரப்பட்டு இது மேல ஆதாரப்பட்டு எது மேல ஆதாரப்படாது. கடவுள் கிடையாது, சாஸ்திரம் கிடையாது, எதுவுமே கிடையாது. சர்வத்துக்கு ஆதாரம் நீ. அதனால மோட்சம் அடையணும் மோட்சம் அடையணும்னு சொல்லிட்டு அந்த கவலையும் வச்சுக்காதே. சரியா? எப்போ வரும், எப்போ வரும் பிரம்மன், எப்போ வருவாரோ வருவார். இவனை நாளா படிக்கிறேன், ஒரு நாள்லாவது அட்லீஸ்ட் தியானத்திலாவது வந்து இதோ இதாப்ப நான் பிரம்மன் காட்டிட்டு போலாம் இல்ல. எல்லாம் புரிஞ்ச மாதிரி தான் இருக்கு, ஆனா எனக்கு இன்னும் நான் எப்படி ஜீவன் முக்தன் ஆயிடுவானோ, நான் எப்போ மோட்சம் அடைவானோ, எனக்கு எப்ப பூர்ண ஞானம் வரும், ஞானஸ்வரம், இந்த ஸ்ட்ரகுலும் வச்சுக்காரு. அதனால இதெல்லாம் விட்டுடும். அது சொல்றதுக்கு இங்க வந்து எஸ் அபிமான மோக்ஷேபி, மோக்ஷம் பத்தி கூட அபிமானம். இங்க அபிமானம் ஏன் சொல்றாரு? தேகேபி மமதா ததா. முதல்ல தேகம் எடுத்துக்கிறோம், தேகம் மேல அபிமானம், அப்புறம் தேகத்துக்கு சேர்ந்தது எல்லாத்து மேல மமதா, என்னோடது என்னோடதுன்னு. அதேபோல் இந்த மோட்சம், இந்த ஜீவன் முக்தி, இந்த விஷயங்களை கூட ஜனங்கள் வந்து சில சாதகர்கள் வந்து அபிமானம் வச்சுக்கிறோம். எந்த விதத்தில் மோட்சம் அடைய நான் அடைஞ்சேன் அப்படி சொல்லிக்கவும் மாட்டான் ஜ்ஞானி. நான் ஜீவன் முக்தனையும் சொல்லிக்க மாட்டான். ஏதோ சொல்லிக்க வேண்டாம், அவனுக்குள்ள அப்படி தோணுனா கூட அவனுக்கு ஞானம் இல்லைன்றாரு. அபிமானப்படுறது இது பத்தி, நான் நிறைய சாஸ்திரம் படிக்கிறேன், அபிமானம். நானும் இப்படிப்பட்ட அந்த குருவுக்கு சிஷ்யன், நானும் ஐ ஆம் தி ஃபாலோவர் ஆஃப் தட் சுவாமிஜி, அபிமானம். நான் இவ்வளவு புத்தகங்கள் எல்லாம் படிச்சேன், அதெல்லாம் உபனிஷத்துல கேட்ட அபிமானம். அப்புறம் நான் ஜ்ஞானினா நான் மோட்சம் அடைஞ்சேன், ஜீவன் முக்தன் ஆயிட்டேன்னு சொல்லதும் அடுத்தவங்க இன்னும் அடையலே, அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி பாவிக்கிறதும், இதெல்லாம் யாராவது ஒருத்தனுக்கு இன்னும் மனசுல இருக்கே, அவன் அப்படி பேசினானோ, அவன் மனசுல நினைச்சாவோ. சோ தேகாபிமானம், இந்த தேகத்துக்கு அப்புறம் நான் இப்ப பிரயத்தனம் பண்ணி மோட்சம் அடையணும், இதெல்லாம் தாண்டி வந்தாச்சப்பா நான் அஷ்டாவக்கரன் பேசிட்டு இருக்கேன், நீ படிச்சது எல்லாம் மறந்துடு, எல்லாம் விட்டுடு. திஸ் இஸ் த ஃபேக்ட், திஸ் இஸ் த ஓன்லி ஃபேக்ட். அதனால அந்த அபிமானம் வச்சுக்காத. மோட்சத்துக்கு ஸ்ட்ரகுலே பண்ண வேண்டாம்னு அறிஞ்ச, இப்ப அபிமானமே வச்சுக்க வேண்டாம். சில பேருக்கு மோட்சம் வந்ததோ ஜீவன் முக்தி ஆயிட்டாங்களோ ஞான நிஷ்ட வந்ததோ தெரியாது, சொன்ன இல்லையா குரு கிட்ட தெரியாது, அவங்க அவங்களுக்கு தான் தெரியும். ஏதோ வெளியில கொஞ்சம் இஸ் குட், இஸ் குட் பிஹேவியர் அப்படி எதுவும் சொல்லலாம் தவிர எப்படி தெரியும்? அதனால் யூ ஆர் த ஜட்ஜ் ஃபார் யுவர் செல்ஃப். சோ எஸ் அபிமான மோட்சே அபி தேகே அபி. அப்புறம் அதை பத்தி சொல்லுக்கிறது இதெல்லாம் நான் யோகா பண்றேன், பிராணாயமம் பண்றேன்,
காலையில் 4 மணிக்கு எழுந்துவேன், அங்கிருந்து ஆரம்பிங்க. இப்ப அந்த லெவல்ல இல்லைங்க, மோட்சமே பத்தே அந்த அபிமானமும் வச்சுக்காது. என்ன மோட்சம் வருது? நீ நித்திய முக்தந்தானே, நீ உன் ஸ்வரூப முக்தி தானே. அதுக்கப்புறம் ஜானம் வந்துச்சு, நான் ஜானி ஆயிட்டேன். அதனாலதான் ரமணர் சொல்லுவார், ஜானி எங்கிருக்கானோ ஜானம் தான் இருக்கு. அப்படி யாராவது சொல்றானோ இல்லைன்னு நம்மளும் கூப்பிட்டுக்கிறோம். ஜானியுடைய அந்த உபாதையில் இருக்கிற அந்த மனுஷனுடைய அவரோட பேச்சினாலேயோ அவரோட உபதேசத்தினாலேயோ பிஹேவியர்னாலேயோ அவர் ஜானி அப்படி சொல்லி நம்ம சொல்லிக்கிறோம். ஆனா ஜானிக்கு அந்த பாவம் கூட இருக்காதாமா இருக்கக்கூடாதாமா? இது எது வந்தாலும் அது போக்கிற ஐ மாதிரி திரும்பி அபிமானம் நிற்குமே பாருங்க. அப்போ இதுக்கு பேர் தான் நிராசிரியம், ரிமூவிங் ஆல் த சப்போர்ட். அப்படி யாராவது பண்ணிருந்த அவன் ஜானி கிடையாது, யோகி கிடையாது. ஓ ஜனகா, நச்ச ஜானி வா ந யோகி. அப்போ கேவலம் துக்கபாக் இஸ் ஓன்லி ஏ டிக்னிஃபைடு மிசரபிள் பர்சன். படிச்ச முட்டாளன் சொல்றது அந்த மாதிரி சொபிஸ்டிகேட்டட்லி மிசரபிள். அவனு கேவலம் துக்கபாக் அசௌ. அவன் வந்து இப்படி இருந்த யாராவது அவனும் துக்கத்துக்கு ஆளாயிட்டான். துக்கபாக் அர்த்தம் துக்கத்துக்கு ஆளாயிட்டான். மா கஷ்டித் துக்கபாக் பவேத். எங்க சாந்தி மந்திரத்துல சர்வே பவந்து சுகின் துக்கபாக் அப்படின்னு சொல்லி அப்புறம் அடுத்த கடைசி ஸ்லோகம் இந்த அத்தியாயத்தில் ஹரோ யத்யுபதேஷ்டாதே ஹரி கமல ஜோபிவா, ஹரி கமல ஜோபிவா ததாபி ந தவ ஸ்வாஸ்த்யம், ததாபி ந தவ ஸ்வாஸ்த்யம் சர்வ விஸ்மரணாதிருதே. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் இந்த அத்தியாயத்தில் கடைசியில் சொல்றாரு. பாரு, நீ முடிவு பண்ணி விசாரணை, நான் யாருன்னு நீ விசாரணை பண்ணாமே, விசாரணை பண்றதுக்கு நீ தயாரா இல்லாம இருந்தா, உன்னை நீ உத்தரிச்சுக்கிறதுக்கு நீ தயாரா இல்ல இருந்தா, உனக்கு பிரம்மதேவனோ இல்ல சிவன் பெருமானோ இல்ல விஷ்ணு பெருமாளோ வந்து இன்ஸ்ட்ரக்டரா குருவா முன்னாடி உட்காந்து டீச் பண்ணா கூட உனக்கு கிடைக்காது. போச்சுக்கோ. அப்புறம் இந்த வைகுண்டம் கைலாசம் பத்தி பேசுறவங்க எல்லாரும் பக்தி 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 சொல்லிட்டு, நீ எவ்வளவு பெரிய பக்தனா இருந்தாலும் சரி, நீ எவ்வளவு சின்சியர். இதுக்கு நான் வேற யோக வாசிஷ்ட ஸ்லோகம் சொல்லி அப்போ கரெக்டா இருக்கும், இன்னும் பவர்ஃபுல்லா. முதல்ல இது பாக்குறோம். ஹரஹ யதி உபதேஷ்டா, ஹரி அபி யத் உபதேஷ்டா, கமல ஜோபி, கமலஜான பிரம்மன், ஹரி என்ன ஹரி நமக்கு தெரியும், ஹரான்னு அவர் ஹரிஹரன். பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரா தட் காட்ஸ் ஆஃப் ட்ரினிட்டி, ஈவன் அவங்களாவே வந்து உங்களுக்கு டீச்சரா வந்து இன்ஸ்பெக்டரா இருந்து அஷ்டாவக்ரம் சொல்லி தரட்டும் இல்லன்னு ஏதாவது வக்ரம் சொல்லி தரட்டும், நீ சிந்தனை சேர்த்து முடிவு பண்ணாமே. அதான் சொன்னே, ரமணர் கிட்ட ஒருத்தர் போய் அந்த வைகுண்டத்துக்கு போய் பெருமாள் சந்நிதிக்கு போய் சாயுஜ்யம் அங்க போயிருந்த பெருமாள் என்ன பார்த்து என்ன சொல்லுவாரு, என்ன சொல்லுவாரு, நல்லா சிரிப்பாரு உன்ன பார்த்து, அன்பா இருப்பார் உன் மேல, அப்ப இப்படி கட்டு கூட பிடிச்சுக்குவாரு. அப்புறம் வந்து வேற என்ன சொல்லுவாருன்னா, நீ யாருன்னு விசாரணை பண்ணன்னு சொல்லுவாரு, நீ யாருன்னு விசாரணை பண்ணு.
அங்க போனா கூட நிறைய பேர் என்ன போல வந்துட்டாங்க சார், பெரிய கூட்டமா தான் இருக்காங்க. நான் பத்தாவது ரோல உட்கார வேண்டியதாயிடுச்சு. பெருமாள் கொஞ்சம் தூரமா இருக்கு, ஒருத்தன் ரொம்ப கிட்ட இருக்காங்க. அப்ப அந்த ஆதிசேஷன் பத்தி பாக்குறேன், எனக்கு அந்த பாக்கியம் கழிக்கல. அங்க போய் கூட கம்ப்ளைண்ட் தான், வைகுண்டம் போனதுக்கு அப்புறம் கம்ப்ளைண்ட். ஏ டிஃபரன்சஸ் இருக்கு. அதனால நீ உத்தரேதாத்மனாத்மானம் ஆத்மானம் அவசாதையேத, நீ உன்னை நீ உத்தரிச்சுக்கணும்னு சொல்லி நீ முடிவு பண்ணலன்னா நோ ஒன் கேன் ஹெல்ப் யூ. யூ ஹாவ் டு லிவ் யுவர் டெத், யூ ஹாவ் டு டை யுவர், யூ ஹாவ் டு லிவ் யுவர் லைஃப், யூ ஹாவ் டு டை யுவர் டெத். No one can help. அதுக்கு இங்க அழகான ஸ்லோகம் இது. யாரும் நானும் முடிவு பண்ண அப்பதான் நடக்கும். அதனால அதான் சொல்றாரு, யாரும் அங்க போனா அவரு வந்து நல்லா சொல்லுவாரம்மா, சற்று ஒரு சமாதி பெரிய விடா சிவராத்திரி அங்கெல்லாம் போனா அப்படியே தியானத்துல போயிடுவேன், சிவன்கிட்டே போயிட்டு வருவேன். நீ என்ன சொல்ற, எதுக்கு அங்க போய் அவர் பண்ண? அப்படி எல்லாரும் நடந்துச்சுன்னா லட்சக்கணக்கு மக்கள் எல்லாரும் போயிடுவே முட்டடைஞ்சு. ஸ்வர்க்கத்துக்கே ரொம்ப டிராபிக் இல்லன்னு சொல்லி கேள்வி கேட்டாங்க இல்ல உபனிஷத்துல, ஏன் அந்த ஸ்வர்க்கம் எப்பவும் காலியா இருக்கு, அங்க சீட் இல்ல காலியா தான் இருக்கு, நாட் ஹவுஸ்ஃபுல். சாந்தோக்கியத்துல பார்த்தோம் இல்லையா, அதனாலப்பா நடக்காது. ததாபி இந்த மூணு பேர்ல யாராவது வந்து ஒரு குருவா உட்கார்ந்துட்டு உபதேசம் பண்ணா கூட, சப்போஸ் கிரமமுக்தி பிரம்மலோகத்தை போயிட்டோம், பிரம்மலோகத்தை போயிட்டு அங்க கூட பிரம்மாஜி வந்து ஆத்ம விசாரணை பண்ணும், நீ சரீரம் இல்ல, நீ மனசு இல்ல, ஆத்ம அதெல்லாம் வேண்டாம். நீ பிரம்மலோகம் எப்படி இருக்கு, பிரம்மாஜி மூணு தலைய எப்படி சார் திருப்புறீங்க நீங்க, உங்களுக்கு தலைவலி வருமா? இப்படி எல்லாம் கேட்டா பிரம்மாஜி என்ன பண்ண முடியும்? நீ வேடிக்கை பார்த்துட்டீங்கப்பா என்ன சொல்லுவாரு, வந்த வேலை பாருவோ என. ததாபி ந தவ சுவாஸ்தியம், உனக்கு விடுதலை கிடையாது. இந்த சுவாஸ்தியம் வார்த்தை முதல் ஸ்லோகத்துல ஆரம்பிச்சாரு இந்த அத்தியாயத்துல. சுவாஸ்தியம் வரணும்னா சர்வம் விஸ்மரணம் வந்தாரு. இப்ப அது கன்க்ளூட் பண்ணி சொல்லும் போது அப்ப கூட உனக்கு சுவாஸ்தியம் வராது. எப்ப வரும், நான் சொல்றது நிஜமா, சர்வம் விஸ்மரணம், மறுபடியும் அதே வார்த்தை. எப்பு இங்க விஸ்மரணம் வந்தா இப்படி எடுத்துக்கோங்கோ, அனாஸ்ரிதம், அனாஸ்ரித கர்ம பலம் காரியம் கர்ம கரோதிய அத்தியாயம் தியான யோகம் முதல் ஸ்லோகம். அனாஸ்ரித அதுக்குதான் முயற்சி பண்ண சாதனை என்னன்னா அனாஸ்ரியமா நாட் டிபெண்டிங் ஆன் எனி திங் எக்ஸெப்ட் ஆன் மை எசென்ஷியல் நேச்சர், அவ்வளவுதான். அதுதான் சத்தியம், அதுதான் உணர வேண்டியது, அதுதான் தெரிஞ்சுக்க வேண்டியது, அதுதான் அடைய வேண்டியது, வேற ஒண்ணு கிடையாது. அதனால சர்வ விஸ்மரணாது ருச்சி, அது தவற ருச்சியான சத்தியம் அதுதான். வித் தட் ஓன்லி உனக்கு விடு. யோக வாசிஷ்டத்தில் இந்த விஷயத்தினை சொல்றதுக்காக அழகான ஸ்லோகம் இருக்கு. இதே இந்த புராணத்துல சொன்ன மாதிரி பிரம்மா விஷ்ணு மகேஷன் அங்க என்ன சொன்ன, சிரம் ஆராதிதா அபி, உங்களுக்கு ஈஸியா புரியும், நான் எதுக்கு பாடணும், சிரம் அபி சிரம் ஆராதித அபி பரம பிரீத்திமான் அபி யாரு மேல சார், மாதவஹா உனக்கு மாதவன் பகவான் மேல, கிருஷ்ணன் இங்க மாதவன் மேல உனக்கு ரொம்ப நிறைய ஆராதனை பண்ணிருக்கேன், பூஜை பண்ணிருக்கேன் நீ, அப்புறம் ரொம்ப பிரேம, ரொம்ப யூ லைக் த மாதவா. அப்படி இருந்தா கூட
ந விசாரதஹ ஜ்ஞானம் தாதும் மாதவ அபி ந சக்யஹ. மாதவனு கூட உனக்கு நீ விசாரணம் பண்ணாமே அந்த மாதவன் ஒண்ணும் பண்ண முடியாது. மாதவனை அப்படி கொடுக்கறதுன்னு அர்ஜுனுக்கு கொடுக்கலாம் இல்ல, எல்லாருக்கும் கொடுக்கலாமே, கொடுக்க முடியாத. உபதேசம் பண்றோம், நீ விசாரணை பண்ணி நீ தான் வெளியில வரணும். ஆஹா, நீ வரணும் வெளியில. சிரமாராதிதோப்பியேஷ, அறக்குறையா இருக்கு இல்ல படிச்சு. பரம பிரீதி மானபி நாவிசாரவதோ ஜ்ஞானம் தாதும் சக்னோதி மாதவ. இப்போ புரிஞ்சது பார், நீங்க பாண்டானு புரிஞ்சது. ஓகே, நீங்க எல்லாரும் பண்டிதர்கள், அதனால 11வது அத்தியாயம் இப்படி அழகா நிராசர்கள் ஆகணும் ஆசிரியக்கூடாது இதுன்னு சொல்லி, அடுத்தது 17வது அத்தியாயம் இங்க கொஞ்சம் கீழே இறங்கி வர்றார். அதெல்லாம் ரொம்ப இனிமே அது சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை, சொல்ல வேண்டியது ஒண்ணு இல்லை. பட் கருணை ஆச்சாரியருக்குமே எந்த ஆசிரியத்தினு ஆசிரியக்காம எதுமேல ஆசிரியப்படாம இருக்கிற அந்த கேவல தத்துவம், அந்த ஏக வஸ்து, அது என்ன, அது என்னன்னு சொல்லிட்டீங்க சார், அது புரியல எனக்கு. ஓகே, அதை அடைஞ்ச உங்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, மறுபடியும் ஜ்ஞானியோட லட்சணங்களை சொல்ல போற. சித்த பிரஜ்ஞ லட்சணானி முமுட்சோகோ சாதனானி. ஸோ நமக்கு வந்து இந்த வர ஸ்லோகங்களுக்குள்ள ஒரு ஒரு வார்த்தை பாயிண்ட் வைஸ் 1, 2, 3 அப்படி போட்ட, அது என்கிட்ட இருக்கா, அது என்கிட்ட இருக்க அப்படி நிறைய சொல்ல போறார். டேக் புக்கே ஆஃப் தோஸ் ட்ரெயிட்ஸ் அண்ட் த குவாலிட்டிஸ் ஆஃப் த ஜ்ஞானி. ஆனா கொண்டு வந்து கையில அப்படி கொடுக்கல, இது ஒண்ணு ஒண்ணு போத்தி நீ கணக்குல போட்டுக்கோ, மாலையா போட்டுக்கோ, இதெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோ. சோ இஸ் கிவிங் சோ மெனி ஜ்ஞானியுடைய லட்சணங்கள். கைவல்யம், அதான் விஷயம். அதுல இந்த கைவல்யத்தனை அடைஞ்சவங்க கேவலஸ்திதி கைவல்யம், கேவலஸ்ய பாவக கைவல்யம் அப்படின்னா ஜ்ஞானியோட லட்சணம் சொல்லி சொல்ல, இந்த ஜ்ஞானத்தோட பலம், ஜ்ஞானம் ஏற்பட்டுச்சுன்னா இது இருக்கணும், அது உனக்கே தெரியணும், செக் பண்ணிக்கோ அப்படின்றார். இந்த மேன் ஆஃப் பர்ஃபெக்ஷன் சித்த பிரஜ்ஞ, பகவத்கீதையில பார்த்தோம், நடுவில் அங்கங்க பார்த்தோம், இவனுடைய டோட்டல் பிக்சர்னு உபனிஷத்துல அங்கங்க ரேண்டமா பேசி, சிலது பகவான் கீதையிலோ அதை வந்து கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு சித்த பிரஜ்ஞ லட்சணங்கள் பிரஜஹாதி அதா காமான ஆரம்பிச்சு அங்க ஒரு லிஸ்ட் ஒரே இடத்துல நமக்கு. ஆனா உபனிஷத்துகள் வந்து அப்படி கொடுக்காது, நம்ம பொறுக்க எடுத்துக்கணும் அங்கங்க இருந்து. இப்படி யாராவது ஆச்சாரியர்கள் வந்து அதெல்லாம் சேர்த்து நமக்கு அப்படியே கொடுத்த சாக்லேட் போல மெல்ல பல்லு வலிக்கிற வாங்கி சாப்பிடலாம். அப்படி ஒரு ஒரு வார்த்தை செல்ஃப் டேக்கிங். 17வது அத்தியாயம் அஷ்டாவக்ர உவாச தேன ஜ்ஞான ஃபலம் ப்ராப்தம் யோகாப்யாஸ ஃபலம் ததா த்ருப்த ஸ்வச்சேந்த்ரியோ நித்யம் ஏகாகீ ரமதே துயஹ. இந்த ஸ்லோகங்கள் அவ்வளவு காம்ப்ளிகேட்டட் இல்ல, கேட்கறவங்களையும் சொல்லுவோம், சொல்றவங்களையும் சொல்லுவோம், என்ன சொல்ல விஷயங்கள் சொல்லுது. இது முன்னாடி ஸ்லோகங்கள் மட்டும் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கு, என்ன சொல்றாரு ஆக்சுவலா, தேட வேண்டியது இருக்கு. ஓகே, ஈஸி ஸ்லோகாஸ் தான், என்ன பாயிண்ட் வைஸ் இருக்கும்.
தேன யாரெல்லாம் இந்த ஞான பலத்தினை அடைஞ்சாங்களோ, ஞான பலம் பிராப்தம் தேன யாரால, யாரெல்லாம் சிரவணம் பண்ணி மனநம் நித்தியாங்கலாம் பண்ணி இந்த ஞான பலத்தினை அடைஞ்சாங்களோ, ஞான பலம் அண்ட் யோகாபியாச பலம். அப்படி என்ன தெரிஞ்சது, அப்புறம் கேட்டது பிராக்டிஸ்ல வச்சு பிராக்டிஸ் பண்ணவங்க இங்க யோகான்னு அப்படி எடுத்துக்கொண்டோம். ஞான பலம் என்ன கேட்கும்போது நல்லதா இருக்கு, இட்ஸ் கரெக்ட் ஒன்லி, குட், யூஆர் டாக்கிங் சென்ஸ் ஒன்லி. அப்புறம் பிராக்டிஸ் பண்ணல, யோகாபியாச பலம். தியரிட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல்லி இது ரெண்டுத்தினு யாரு கிரகிச்சிட்டாங்களோ அப்போ அவங்களுக்கு ததா. அதுக்கப்புறம் முதல் பாயிண்ட், திருப்தஹ, கண்டென்ட்மெண்டோடு இருப்பான் அவன், திருப்தியோடு இருப்பான், திருப்தி. அதுக்கப்புறம் முதல்ல ஜஸ்ட் மீனிங் சொல்லிட்டு ஒரு வார்த்தை எக்ஸ்பிளைன் பண்றேன் எனக்கு, திருப்தஹ. அப்புறம் ஸ்வச்சே இந்திரிய, அவனுடைய இந்திரங்கள் எல்லாமே ஸ்வச்சமா இருக்குமன்னா டர்புலன்ட், இனிமே எதுவுமே தொந்தரவுப்படுத்தல. இங்க இந்திரிய மனுஷன்னா முக்கியமா அந்த கரணம் எடுத்துக்கலாம், ஏன்னா அந்த கரணத்தினுடைய பவருக்கு தகுந்த மாதிரி தான் இந்த பாஹ்ய கரணங்கள் வேலை பண்றது. அதனால ஸ்வச்ச இந்திரியன்னா அந்த கரணம் சுத்தமாயிடுச்சோம், சுத்தமாகணும். சோ பாயிண்ட் ஒன் திருப்தஹ, ரெண்டு வந்து ஸ்வச்ச இந்திரியா இந்திரிய, அப்புறம் நித்தியம் ஏகாகி, தன்னன் தனியா இருக்கிறது விரும்புவா. ஓகே, அப்படி ஏகாக்கியா இருந்து ரமதே தூ யஹ, யாரு உண்மையா இப்படி தன்னன் தனியா இருக்கிறதுக்கு விரும்பி ஆனந்தமா இருப்பான், அவனுக்குள்ள அவனுக்கு திருப்தி இருக்கு, அவனுக்கு மனசு இனிமே செஞ்சலப்படல, பறக்கல, அலையில, எவ்ரிதிங் இஸ் பர்ஃபெக்ட். சோ இந்த மூணு லட்சணங்கள் ஒருத்தனுக்குள்ள இப்ப வந்து நம்ம செக் பண்ணிக்கணும், இருக்கா திருப்தியோட இருக்கானா, எந்த குறையும் இல்லை எனக்கு, எப்போ இப்போ இப்போ இது புரிஞ்சிச்சுன்னு இப்பவே திருப்தியோட இருக்கிறது கண்டென்ட்மெண்ட். சிம்பிளி இந்த நியமாசில் சொன்னாங்க அது வார்த்தை. இதுக்கு வந்து கொஞ்சம் விவரணம் கொடுக்கறேன். வித்யாரண்ய சுவாமி பஞ்சதசில வந்து திருப்தி தீப பிரகரணம்னு எழுதிட்டாரு, நம்ம படிச்சிட்டோம், ஒரு காலத்துல படிச்சிட்டோம், எப்படி படிச்சோமோ தெரியல, நமக்கு படிச்சிட்டோம் திருப்தி தீப பிரகரணம். அவர் வந்து பெரிய அத்தியாயம் அவ்வளவு விவரிக்கிறாரு, அதில் அவர் முதல் எடுத்த ஸ்லோக விசாரணத்துக்கு பிருஹதாரண்யக உபநிஷத்துல வந்து எடுத்தார். அங்க வந்து அயமாத்மா இதி, சாரி, ஆத்மானம் சேத் விஜானியாத் அயமஸ்மீதி புருஷஹ கிமிச்சன் சர்வ கச்ச காமாய சரீரம் அனுசம்ஜ்வரேத். இத முக்கியமான புருஹதாரண்யக மந்திரம். ஆத்மானம் சேத் விஜானியாத், அது ரொம்ப டீடைல்டா ஒரு ஒரு பதத்துக்கு அர்த்தம் பார்த்தோம், திருப்தி தீப பிரகரணம் அவரே விவரிச்சிட்டாரு. அதுக்கு அந்த மந்திரம் இப்ப விவரிக்கல, அதுல அர்த்தம் இதுதான் திருப்தி வரணும், அதனால திருப்தி தீப பிரகரணம் வச்சு அந்த மந்திரத்தை முதல்ல வச்சு அதுக்கப்புறம் எதுக்காக இவனு யாருக்காக எதுக்காக எக்ஸைட் ஆயிடுவான், சரீரம் அன்சஞ்சரேத்து, ஹி கெட்ஸ் எக்ஸைட்டட். நோ, அந்த எக்ஸைட்மெண்ட் இல்லாத ஒரு சாந்தமான வாழ்க்கை நிலைக்கு பேர் திருப்தி. நாட் டல், நாட் த ட்ரௌசி, நாட் த லேசி, ஆர் திருப்தஹ. அதனால்தான் கீதையில நமக்கு பகவான் அந்த ஸ்தித பிரஜ்ஞ குவாலிட்டி சொல்லும்போது ஆத்மன் ஏவாத்மனா துஷ்டஹ, துஷ்டஹ திருப்தஹ ரெண்டு வருதா, ஸ்தித பிரஜ்ஞஸ்ததோச்சதே
முதல் ஸ்லோகத்திலேயே பிரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மனியேவ ஆத்மனா துஷ்டா. ஆத்மனியேவ ஆத்மனா துஷ்டா வந்ததுக்கு அவனுதான் அவனுக்குதான் திருப்தி அனேது என்னன்னு தெரியும். வேற எந்த மனுஷனுக்கும் அந்த திருப்தி அனேது அது என்னன்னு தெரியவே தெரியாது, தெரியறதில்லை, வராது அவனுக்கு. ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டா. அப்புறம் வேற ஸ்லோகத்துல கூட பகவான் ஆறாவது அத்தியாயத்தில் யோகி யுஞ்சீத சததம் ஆத்மானம் ரஹசி ஸ்தித. இது ஆக்சுவலி அந்த ஏகாகி பதத்துக்கு, அது அப்புறம் இவருக்கு இப்ப வேண்டாம். இந்த திருப்தி பத்து அந்த திருப்தி தீப பிரகரணத்தில் நிறைய சொல்லிட்டாரு. ஒரு ஸ்லோகம் ஞாபகப்படுத்துறேன், ஞாபகப்படுத்துகிறீங்கள படுத்துறேன், என்ன நீங்க படிச்சிட்டீங்க. கர்த்தா போக்தா தேவமாதி சோகஜாதம் பிரமுஞ்சதி. சோகத்துக்கு காரணமான இந்த கர்த்தா அப்புறம் போக்தா, இந்த டூயர்ஷிப் அண்ட் என்ஜாயர்ஷிப் அபிமானம் இதெல்லாமே எக்ஸெட்ரா இப்போ ஆதி எக்ஸெட்ரா அதெல்லாம் சோகஜாதம் பிரமுச்சது, சோகத்தின் உருவாக்குறதுக்கு காரணமா இருக்கிறது இல்லை. ஆனா இப்போ கிருத்தம் கர்த்தும் பிராபணியம், பண்ண வேண்டியது ஒன்னு இல்ல, பண்ணாம இருந்தது ஒன்னு இல்ல, பண்ணது ஒண்ணு கிடையாது, எதுவுமே இல்லை. கிருத்தம் கண்டென்ட்மெண்ட் அப்படிதான் வரும். கிருத்தம் கர்த்தும் பிராபணியம் பிராப்தமித்தேவ திருப்தி திருஷ்யதி, திருப்திக்கு துஷ்யதி. நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு, டக்குனு எது தோணுச்சு துஷ்யதி. அதனால அவனுக்கு இனிமே இது இது பண்ணல, அது முடியலையே, இது ஆகல அனேதே, தேர் இஸ் நோ லூஸ் எண்ட்ஸ் எனி திங் எனிவே, லைஃப் இஸ் ஃபுல்ஃபில்டு. அதனால ஞாபகம் வச்சுக்கணும், மரணம் என்பது எல் ராமர் அப்புறம் இந்த கருத்து சொல்றார். டக்குனு ஞாபகம் வருது, பரதன் கேட்டு எல்லாருக்கும் வரும், ஆனா அது ஏற்படுறதுக்குள்ள அந்த ஒரு சரீரம் வச்சிருந்த அந்த மனிதன் வந்து கிருத்த கிருஷ்டன் ஆகணும். கிருத்த கிருத்திய பாரத, அந்த கிருத்த கிருத்தியத்துக்கு பேர் திருப்தி. ஞானத்துடைய சிரவணத்துடைய சாஸ்திர அத்தியத்தினுடைய லட்சம் நோக்கம் என்ன அனேது நமக்கு இந்த ஒரு பாயிண்ட்லயே நின்று பார்க்கலாம். திருப்தி இருக்கா, ஏதாவது உள்ள பக்கிங் நடந்து கொண்டு இருக்கிறதா, தேர் இஸ் எனி பெக்கர் பக்கிங் இன் சைட். அதுதான் அடுத்த பதங்கள் இன்னும் ரெண்டு இன்னும் நிதானமாக விவரிப்போம் ஐடியாவை. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம் ஹரி ஓம் தத்சத்.